மறைக்காம சொல்லணும். என்ன அண்ணனுக்கும் வேலை இல்ல, வீட்லயும் வசதி இல்ல. நமக்கு எங்கடா இவன் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறான்னு என்ன நம்பாம ஆண்டவனை நம்பி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அங்க பிரச்சனை பண்றியா? அம்மாடி, கூடிய சீக்கிரமே சம்பாரிச்சு உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறமா. நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லடா. சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்ன பத்தி நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. உனக்கு சீக்கிரமே ஒரு வேலை கிடைச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நான் வார வாரம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். தெரியாம சொல்லட்டுமா? சத்தியமா சொல்றேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டோம். எனக்கு வேற யாருமா இருக்க ஒண்ணு விட்ட உன் கண்ணு கலங்க கூடாதுமா. என் நெஞ்ச வெடிச்சிரு போல இருக்கு. சாப்பிடுமா, சாப்பிடு. என்னப்பா ரவி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மணி 4:30 ஆச்சு, இன்னும் தங்கச்சி தீபம் ஏத்தவல்லையே? வரலையே? ஒருவேளை அந்த பக்கத்துல இருப்பாளா? இல்லையே, நான் கோயில சுத்திட்டு தான் வரேன். சுத்திட்டு தான் வரீங்களா? இல்ல, நானே போய் பாக்குறேன். சரி. ஊர்ல உள்ள தங்கச்சி எல்லாம் தொடக்கூடாதுன்னு உங்க அண்ணன் சொன்னான். சரி, எதுக்கு வம்புன்னு அவன் தங்கச்சியான உன்னையே தொட்டுறேன். Thank you.
சொல்லல இவன் தங்கச்சி நடத்த சரியன்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டான் சரிய சின்ன பொண்ணுதானே கூப்பிட்டு புத்திமதி சொல்லலாம்னு சொன்னேன் இவனும் கூப்பிட்டு வந்தான் ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு அவட்ட கேட்டேன் அது ஏன் இஷ்டம் நீ எனக்கு கேக்குறது அப்படின்னு அவ சொன்னான் இவனும் கோவம் வந்து உடனே கத்தி எடுத்து பசங்களை குத்திவிட்டான் ஏண்டா இப்படி கொலை பண்ணிட்டேன்னு கேட்டேன் கோவம் வந்து அதே கத்தி எடுத்து என்ன குத்த வந்துட்டான் இந்த கொலகார பேரை விட்டாதீங்க சார் இவனை விட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க உங்களை கொல்லாம விட மாட்டேன் உங்களை கொல்லாம விட மாட்டேன் கொல்லாம விட மாட்டேன் கொல்லாம விட மாட்டேன் கொல்லாம விட மாட்டேன் கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்களை பழி வாங்காம விட மாட்டேன் அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கொல்லணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன் தம்பி உன்னோட நிலையில இருக்கிற எல்லாருமே கோவப்படத்தான் செய்வாங்க ஆனா நல்லா யோசிச்சு பாரு அவங்களை கொல்றதுனால செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துருவாளா இந்த மாதிரி வரட்டுத்தனமான சிந்தனை எல்லாம் எனக்கு வர்றதே கிடையாது என்னுடைய எண்ணம் எல்லாம் ஏன் தங்கச்சி துடிச்ச மாதிரியே அவங்க தங்கச்சியும் துடிக்கணும் கதற கதற என் தங்கச்ச கொன்ன மாதிரியே அவங்களை நான் கொல்லணும் தம்பி இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் காலம் மனசை நிச்சயமா மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு உடம்பு குணமாற வரைக்கும் நீ எங்களோடயே தங்கலாம் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி அனுப்புறேன் அடிபட்ட இடங்களை போட்டுக்க ரொம்ப நன்றியா அப்ப நான் வரட்டுமா தம்பி என் பேர் ரவி வரேன் ரவி